கடலோர மாவட்டங்கள்ல மீனவ மக்கள் அதிகமா வசிக்கக்கூடிய இடங்கள்ல கூட அவங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுக்க முடியாத இது போன்ற கட்சிகள் வந்து எந்த வகையில வந்து மீனவர்களுக்கான உண்மையான பிரதிநிதித்துவத்தையும் அவங்களுக்கான பாதுகாப்பையும் தர முடியும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கு. வெறும் மீனவர் அணியில ஒரு பொறுப்பு கொடுத்துட்டோம், அது மீனவர்களை வந்து திருப்திப்படுத்தும் என்ற இந்த ஏமாத்திர போக்கை வந்து நாங்க வந்து கண்டிக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் நாங்க இருக்கோம். கடலோர மாவட்டங்கள்ல வந்து நாங்க மண்ணின் மைந்தர எங்க கூட இருக்கக்கூடிய சில சமூகங்கள் வந்து கடற்கரையை ஒட்டி ஒரு சில பெரும்பான்மையா நீ எங்களுக்கு இணையாவோ இல்ல எங்களை விட கூடுதலாவோ ஒரு சில பகுதிகளில் வந்து வாழ்ந்துன்னு இருக்காங்க. அவங்கள போல மண்ணின் மைந்தர்களா இருக்கக்கூடியவங்களை வந்து நாங்க ஒருங்கிணைச்சு நிச்சயமா ஒரு மாவட்டத்துல 3 தொகுதி 2 தொகுதி இருக்கக்கூடிய இடங்கள்ல நாங்க தேவைப்பட்டால் அவங்க கூடவும் சேர்ந்து பகிர்ந்துகிட்டு மண்ணின் மைந்தர்களை மட்டுமே நாம வந்து வேட்பாளரா நிக்கணும் என்றதுல இந்த கருத்துக்கு யார் எல்லாரும் ஒத்துக்குவாங்க என்ற ஒரு பிரச்சாரத்தை தான் நம்ம கொண்டு போக போறோம். இன்றைக்கும் ஒரு ஆளுங்கட்சியிலயோ இல்ல எதிர்கட்சியிலயோ எந்த விதமான பொறுப்புலையும் நாங்க இல்ல, யாருக்கும் நாங்க பயப்பட வேண்டியது இல்ல. இப்ப நாங்க வந்து தொடங்கக்கூடிய நெய்தல் மக்கள் கட்சியில பொறுப்பாளரா வரக்கூடியவங்க வந்து பல்வேறு கட்சிகள்ல வந்து இணைய போறாங்க, அந்த கட்சிகளை தூக்கி எறிஞ்சிட்டு தான் இணையணும்னு முடிவு பண்றாங்க. இப்ப சூழல் இனிமேல் பட்டு யாருக்கிட்டையும் கையேந்தக்கூடிய ஒரு சூழல் வந்து மீனவ மக்களுக்கு இருக்காது. இனிமேல் பட்டு எங்களோட கோரிக்கை இதுன்னு எந்த கட்சியை நோக்கி நாங்க போக வேண்டிய சூழல் இருக்காது. எங்களுக்கான தேவைகளை நாங்களே பூர்த்தி செய்ய முடியும். ஆட்சி அதிகாரத்துல மீனவ மக்களும் ஒரு பங்கேற்பாளர்களா நிச்சயமா 2026ல கொண்டு போகிறது மட்டும்தான் எங்களோட இலக்கு. அதனால இனிய தமிழ் வணக்கம் சார். நெய்தல் மக்கள் கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்று 40 நாட்களை கடந்திருக்கிறது. மீனவர்களுக்காக உருவாக்கப்பட்ட நெய்தல் மக்கள் கட்சி இப்ப எந்த சூழல்ல செயல்பட்டு கொண்டிருக்கிறது, என்ன மாதிரியான திட்டங்களை போயிட்டு இருக்கீங்க? நெய்தல் மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் தொடங்கும் போதே நாங்க சொன்ன முதல் விஷயம் வந்து 2026ல தமிழகத்துல இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்கள்ல 14 கடலோர மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட 37 சட்டமன்ற தொகுதிகள்லயும் மீனவ பிரதிநிதிகளை போடுறது மட்டும்தான் எங்களோட நோக்கம். அதுக்காக தொடங்கப்பட்டது தான் நெய்தல் மக்கள் கட்சி. அந்த இலக்கு நோக்கி போயின்னு இருக்கோம். இப்ப இருக்கக்கூடிய இந்த பாராளுமன்ற தேர்தலில் யாருக்காகவும் நெய்தல் மக்கள் கட்சி வந்து குரல் கொடுக்காது. அதனால எங்களோட இலக்குன்றது 2026 சட்டமன்ற தேர்தல் தான் இலக்கு. அப்படின்னும்போது இப்பொழுதே கட்சி தூங்க வேண்டியதற்கான அவசியம் என்ன வந்தது? கண்டிப்பா நாம வந்து ஒரு செல்வாக்கு அதாவது பண பலமோ ஒரு அதிகார பலமோ இருக்கிறவங்க இல்ல. ஒரு ஓரிரு நாள்ல ஒரு கட்சியை தொடங்கிட்டு உடனடியா இலக்கு போய் அடையணும்னா அது முடியாத காரியம். அதனால 2 ஆண்டுகள் ஒரு இலக்கை வச்சு கிட்டத்தட்ட 14 கடலோர மாவட்டங்கள்லயும் 37 சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய 610 மீனவர் கிராமங்களுக்கு நேரடியா பயணம் போகணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். மக்கள் கிட்ட போயிட்டு நேரடியா இந்த கடந்த 75 ஆண்டுகள்ல சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து இருக்கக்கூடிய இந்த 75 ஆண்டுகள்ல எந்த கட்சியும் மீனவர்களுக்கான உண்மையான அதிகாரத்தை வந்து கொடுக்கல. அரசியல் அதிகாரமும் அரசியல் பிரதிநிதித்துவம் அறவே நமக்கு வந்து இல்லை. காலப்போக்கில் வந்து பல கட்சிகள் வந்து ஒரு மீனவருக்கு கூட ஒரே ஒரு பிரதிநிதித்துவத்தை கூட கொடுக்காம ஆனா மக்களோட ஓட்டுகளை வாங்கணும்னு நினைக்கிறாங்க. இதையெல்லாம் மக்கள் கிட்ட விழிப்புணர்வை நாங்க கொண்டு போகணும். அதனால வெறும் வாக்காளர்களா இருக்கக்கூடிய மீனவ மக்களை நாங்க வந்து வேட்பாளர்களா மாத்துறது என்ற ஒரு இலக்கை வச்சுதான் நாங்க இந்த இதுக்கு போயிட்டு இருக்கோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராகவும் முன்னாள் முதலமைச்சராகவும் இருந்த திரு கலைஞர் அவர்களோடு மீனவர் சமுதாயத்திற்கு ஒரு முரண்பாடு இருந்தது அப்படின்ற செய்திகளை நாங்கள் படித்திருக்கிறோம். அதனுடைய தாக்கம் இன்றும் தொடர்கிறதா? இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா புரட்சி தலைவர் வந்து மீனவர் நண்பன் குறிப்பிடுவாங்க, அவர் இந்த கட்சியில இருந்து கூடமா மீனவர்களுக்கான ஆதரவு கிடைக்கலன்றீங்க? குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா திராவிட முன்னேற்ற கழகத்துல கழகம் அதாவது திராவிடர் கழகம் இருந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு தொடங்கின காலத்துல பாத்தீங்கன்னா திமுகவுல வந்து மீனவ பிரதிநிதிகளோட பங்குன்றது மிகப்பெரிய பங்கு. அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா சென்னையிலயும் சரி கடலோர மாவட்டங்களிலும் சரி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்க்கறதுக்கு பெருந்தலைவர் ஜீவரத்தனம் அவரை போல இருக்கக்கூடிய பல முன்னோடிகள் வந்து முக்கிய காரணிகளா அந்த கட்சியில வந்து விளங்கினாங்க. அப்புறம் காலப்போக்குல பாத்தீங்கன்னா ஒரு சிலர் மட்டுமே அந்த கட்சியை கையகப்படுத்திக்கிட்டு அது அவங்களும் அவங்களோட வாரிசுகளும் மட்டுமே வாழையடி வாழையா வரணும், மற்ற உண்மையான மக்கள் பிரதிநிதிகளுக்கு அங்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற ஒரு சூழலை நோக்கி போய்கின்னு இருக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மீனவ நண்பன் அப்படின்ட்டு புரட்சி தலைவர் சொன்னாலும் சரி அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் மறைந்த ஜெயலலிதா அவர்களா இருந்தாலும் சரி மீனவர்கள் பேர்ல ஒரு மிகப்பெரிய அன்பும் பாசமும் இருந்ததை வந்து நாங்க கண்கூட பார்த்திருக்கோம். பல நேரங்கள்ல ஒரு மீனவர்களுக்கான திட்டங்களோ மீனவர்களை பாதிக்கக்கூடிய திட்டங்களோ ஏதாவது வந்ததுன்னா அவங்களோட கவனத்துக்கு கொண்டு போனோம்னா நிச்சயமா அதை வந்து பரிசீலனை பண்ணி மாத்துறதுக்கான சூழல் இருந்தது. மீனவ பிரதிநிதிகளை வந்து
சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் கட்சியில வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் என்ற பொறுப்பை கூட வந்து அதிமுக வந்து கொடுத்திருக்காங்க. சபாநாயகராக கூட சபாநாயகராகவும் கொடுத்திருக்காங்க. பல துறைகளோட மந்திரி பல துறைகள் வந்து மந்திரிகளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இப்படி பல்வேறு அதிகாரத்தை வந்து மீனவ மக்களுக்கு கொடுத்த ஒரு கட்சியா வந்து அதிமுக பாக்குறோம். ஆனாலும் உண்மையில கடலோர மாவட்டங்கள்ல மீனவ மக்களுக்கான அடிப்படை அந்த விஷயங்கள்னு பாத்தீங்கன்னா சாதாரண மீனவ மக்களோட அந்த பாட்டம் முப்பாட்டம் காலத்துல இருந்து வாழ்ந்துன்னு வரக்கூடிய அந்த இடங்களுக்கு ஒரு பட்டாவை கூட இன்னைக்கு வாங்க முடியாத ஒரு சூழல் நாங்க இருந்துட்டு இருக்கோம். அதே போல உண்மையான அரசியல் பிரதிநிதித்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 14 கடலோர மாவட்டங்கள்ல ஓரிரு சட்டமன்ற உறுப்பினர்களை மட்டுமே நமக்கு வாய்ப்புகளை வழங்குறாங்க. இது வந்து ஒரு போதுமான விஷயமா இல்லை என்றதுனாலதான் இப்ப நம்ம நெய்தல் மக்கள் கட்சியை வந்து நம்ம தொடங்கி முழுக்க முழுக்க அரசியல் அதிகாரத்துல ஒரு பங்கேற்பாளரா நாம இருக்கிறோம். அப்பதான் நம்மளோட இலக்கை நம்ம அடைய முடியும் என்ற ஒரு இலக்கை நாங்க வந்து முன்மாதிரியா வச்சு போறோம். காங்கிரஸ் பாஜக கம்யூனிஸ்ட் உட்பட தேசிய கட்சிகள்ல மீனவர் பிரதிநிதிகள் இருக்காங்க. அதே மாதிரி திராவிட கட்சிகளான அதிமுக திமுகவிலும் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாமே இந்த மீனவர்களுக்கான நெய்தல் கட்சி உருவாக்கும் பொழுது எந்த வகையில ஒத்துழைப்பு தர முடியும், அல்லது வந்து எப்படி அவங்க அது சாத்தியப்படுறாங்க? இப்போ தான் இருக்கக்கூடிய கட்சிகள்ல காங்கிரஸா இருக்கட்டும் பாஜகவா இருக்கட்டும் எல்லாருமே போன உடனே அந்த கட்சியோட மெயின் கட்டமைப்புன்னு சொல்லக்கூடிய கழகத்தோட எந்த பொறுப்புலையும் வந்து மீனவர்களுக்கான பிரதிநிதித்துவம் கிடையாது. எல்லாருக்கும் இருக்குதே இருக்கு மீனவர் அணின்னு ஒரு அணி. அந்த மீனவர் அணியோட பிரதிநிதித்துவத்தை வந்து மீனவர்களுக்கு கொடுக்கறதுன்றத ஒரு வாடிக்கையா வச்சிருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து உண்மையில நாங்க கண்டிக்க வேண்டிய விஷயம். ஒரு கட்சியோட ஒரு தலைவர் அதாவது மாவட்ட செயலாளர் இல்ல மாவட்ட தலைவர் இல்ல பகுதி செயலாளர் பகுதி தலைவர் இப்படி கடலோர மாவட்டங்கள்ல மீனவ மக்கள் அதிகமா வசிக்கக்கூடிய இடங்கள்ல கூட அவங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுக்க முடியாத இது போன்ற கட்சிகள் வந்து எந்த வகையில வந்து மீனவர்களுக்கான உண்மையான பிரதிநிதித்துவத்தையும் அவங்களுக்கான பாதுகாப்பையும் தர முடியும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கு. வெறும் மீனவர் அணியில ஒரு பொறுப்பு கொடுத்துட்டோம் அது மீனவர்களை வந்து திருப்திப்படுத்தும் என்ற இந்த ஏமாத்திர போக்கை வந்து நாங்க வந்து கண்டிக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் நாங்க இருக்கோம். இப்ப கடலோர மாவட்டங்கள்ல 14 மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள்ல ஒரு 10 அப்படின்னு ஒரு 24 மாவட்டங்கள்ல மீனவ மக்கள் வாழ்ந்தாலும் கூட, உள்நாட்டு மீனவர்கள் கடற்கரை பகுதி மீனவர்கள் சொன்னாலும் கூட, நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினரா ஆகணும் அப்படின்னா மற்ற சமுதாயத்தினுடைய ஆதரவும் உங்களுக்கு தேவைப்படும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வெற்றி பெறுவது சாத்தியமில்லாத விஷயம். அப்ப வந்து மீனவ மக்களுக்காக என்று சொல்லி உருவாக்கப்படக்கூடிய நெய்தல் மக்கள் கட்சி வேற யாரோட கூட்டணி வைக்க வேண்டிய சூழலும் உருவாகும் இல்லையா? அப்ப அதற்கான சாத்தியம் வரும்போது கூட்டணி வைப்பீங்களா? இப்ப கடலோர மாவட்டங்கள்ல வந்து நாங்க மண்ணின் மைந்தரா எங்க கூட இருக்கக்கூடிய சில சமூகங்கள் வந்து கடற்கரையை ஒட்டி ஒரு சில பெரும்பான்மையா நீ எங்களுக்கு இணையாவோ இல்ல எங்களை விட கூடுதலாவோ ஒரு சில பகுதிகளில் வந்து வாழ்ந்துன்னு இருக்காங்க. அவங்கள போல மண்ணின் மைந்தர்களா இருக்கக்கூடியவங்களை வந்து நாங்க ஒருங்கிணைச்சு நிச்சயமா ஒரு மாவட்டத்துல 3 தொகுதி 2 தொகுதி இருக்கக்கூடிய இடங்கள்ல நாங்க தேவைப்பட்டால் அவங்க கூடவும் சேர்ந்து பகிர்ந்துகிட்டு மண்ணின் மைந்தர்களை மட்டுமே நாம வந்து வேட்பாளரா நிக்கணும் என்றதுல இந்த கருத்துக்கு யார் எல்லாரும் ஒத்துக்குவாங்க என்ற ஒரு பிரச்சாரத்தை தான் நம்ம கொண்டு போக போறோம். இந்த 2 ஆண்டுகள் நம்ம கொண்டு போகக்கூடிய இந்த பிரச்சாரம் என்றது கடலோர மாவட்டங்கள்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இது திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக, காங்கிரஸ், பாஜக இது போன்ற கட்சிகளுக்கு மிகப்பெரிய மாற்றா வந்து நாங்க அதை வந்து கொண்டு போவோம். அப்ப கடலோர மாவட்டங்கள்ல எங்க கூட காலங்காலமா வசித்து வரவிட பல்வேறு சமூகத்தை சார்ந்தவங்கள் வந்து நிச்சயமா இதுக்கு ஆதரவு தருவாங்க. அவங்களும் இது போன்ற முயற்சிகளை முன்னெடுத்தாங்கன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமூகங்களோட நாங்க சேர்ந்து பயணிக்கிறதுல எந்த தயக்கமும் எங்களுக்கு இல்லை. இப்ப திராவிட கட்சிகள் அதாவது திமுகவோ அதிமுகவோ ஒரு மீனவ சமுதாயத்திற்கான ஒரு அரசியல் கட்சி வலுவாக உருவாகிறது அப்படின்னா அதை அனுமதிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது உடை தேர்வதற்கான வேலைகள்ல ஈடுபட வாய்ப்பு இருக்கு இல்லையா? இல்ல அதாவது அரசியல் அதிகாரம் யார் கையில இருக்கு அப்படி அவங்க கைதான் உண்மையிலே பவர். இல்லைன்னா எந்த கட்சியுமே ஒரு அதிகாரம் இல்லை. அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து எது ஆளுங்கட்சியா இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு. எதிர்கட்சியா இருக்கிறவங்களுக்கோ மற்றவங்களோ எந்த அதிகாரத்தையும் செலுத்த முடியாத ஒரு சூழல் இருக்கு. அதனால எந்த சூழல்லையும் ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க இந்த வேலையை பார்ப்பாங்க. ஆனா கடலோரத்துல மீனவ மக்களோட ஒற்றுமைன்றது தேவைப்பட்டா ஒட்டுமொத்த மீனவர்களும் ஒண்ணு திரள்றதுன்றது வரலாறுல புதுசு இல்லை. இது காலங்காலமா எங்களை எல்லாம் ஆண்டுகள் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அதிமுகவுக்கும் நிச்சயமா தெரியும். இந்த மக்கள் வந்து ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா எந்த மாதிரியான பின்விளைவுகளும் ஏற்படுத்துவாங்கன்ட்டு அந்த மாதிரி பின்விளைவை ஏற்படுத்தக்கூடிய அந்த மக்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து உருவாக்க போறாங்க வர 2026 தேர்தல்ல. அது வந்து நிச்சயமா இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கக்கூடியவங்களுக்கும் இதுக்கு முன்னால ஆளுங்கட்சியா இருக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பாடத்தை வந்து நாங்க வந்து கத்துக் கொடுப்போம். இது கடலோர மாவட்டங்கள்ல ரொம்ப எளிதா எங்களால கொண்டு போக முடியும்னு நாங்க நம்புறோம். இல்ல ஒரு சமுதாயம் ஒற்றுமை உருவாகும் பொழுது அதை உடைத்தெறிவதற்கு பல்வேறு யுக்திகள் நடைமுறைப்படுத்தப்படும்.
பொதுவாக இந்த வண்டை நண்டை குறிப்பிடுவாங்க, ஒரு நண்டு மேலே ஏறும்போது இன்னொரு நண்டு உள்ள இழுத்து போடும் அப்படின்னு. இப்ப சமூகத்திற்கான சமுதாய மக்களுக்கான ஒரு முன்னேற்றத்தை கொண்டு செல்ல ஒரு தலைவர் முற்படும் போது உடன் இருக்கக்கூடிய அதே சமுதாயத்தை சார்ந்தவர்களே அவர்களை வந்து பின்னோக்கி எழுப்பதற்கான சம்பவங்கள் கண்கூடாவே நடைபெறுகிறது. இந்த மாதிரியான விஷயங்களை தாண்டி நேயல் மக்கள் கட்சி எப்படி தனித்து நிற்க முடியும்? அதற்கு எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளுங்கட்சியிலேயோ இல்லை எதிர்கட்சியிலேயோ எந்த விதமான பொறுப்புலையும் நாங்கள் இல்லை, யாருக்கும் நாங்கள் பயந்த வேண்டியது இல்லை. இப்போ நாங்கள் வந்து தொடங்கக்கூடிய நெய்தல் மக்கள் கட்சியில பொறுப்பாளராக வரக்கூடியவர்கள் வந்து பல்வேறு கட்சிகளில் வந்து இணைய போறாங்க, அந்த கட்சிகளை தூக்கி எறிஞ்சிட்டு தான் இணையணும்னு முடிவு பண்றாங்க. எந்த அந்த மாதிரியான எந்த கட்சிகள்லையும் நீங்க எப்படி கொடுக்குறீங்க? அதாவது பாஜக, காங்கிரஸ், திமுக இதுல இருந்து இங்க வர திமுகவா இருக்கட்டும், அண்ணா திமுகவா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும், இல்ல பல்வேறு கட்சிகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள்ல மீனவர் அணியில இருக்கக்கூடியவங்களும் இல்ல வேற பொறுப்பே இல்லாதவங்களும் நிச்சயமா அதுல இருந்து விலகிட்டு நெய்தல் மக்கள் கட்சியில வந்து சேர்றதுன்றது உறுதி. இல்ல நீங்க சொல்றது சாத்தியப்படுமா? ஏன்னா அந்த கட்சிகள்ல ஒரு வலுவான ஒரு செல்வாக்கு மிக்க பதவியில இருந்திருப்பாங்க. இப்ப அங்க இருந்து அதை உதறிட்டு ஒரு புதிய கட்சியை உருவாக்கலாம் அப்படின்னும் போது அங்க வரும்போது தனக்கான மரியாதை கிடைக்குமா, தனக்கான அங்கீகாரம் கிடைக்குமான்ற கேள்விகள் எழும். இது சாத்தியப்படுமா? அவங்க கட்சிகளை உதறி விட்டு இங்க வந்து சேர்றதுன்ற சாத்தியப்படுமா? ஓட்டு போடுறதுன்றது மீனவ மக்கள், நீங்க வாழக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் ஓட்டு போட்டாதான் நீங்க வந்து அந்த வெற்றி பெற்று அந்த அதிகாரத்துக்கு நீங்க போக முடியும். ஆனா இன்னைக்கு ஓட்டு போடக்கூடிய அந்த மக்களோட கேள்வி சாமானிய வாக்காளர்களா இருக்கக்கூடிய நாங்க வேட்பாளர்களா மாறணும் அப்படின்றது தான். அதுக்கு நிச்சயமா நாங்க கொண்டு போகக்கூடிய அந்த பிரச்சார யுக்தியோ அந்த மக்கள் கிட்ட பல்வேறு அமைப்புகளோட தலைவர்கள்லாம் ஒன்னு சேர்ந்து தொடங்கி இருக்கக்கூடிய இந்த கட்சியை நாங்க கொண்டு போகும்போது அதுக்கு இருக்கக்கூடிய அந்த வரவேற்பு அனைத்து பல்வேறு கட்சிகள்ல இருக்கக்கூடிய நிச்சயமா வருவாங்க. நான் சொல்லக்கூடியது போல ஓர் இருவரை தவிர யாருமே கழக மாவட்ட செயலாளர் பொறுப்புல எந்த கட்சியுமே எங்களுக்கு கொடுக்கல. அதே போல கழகத்துல ஒரு பகுதி செயலாளர்ன்ற பொறுப்பு ஒரே ஒரு பகுதி செயலாளர் இல்ல அதிகபட்சம் ரெண்டு இவ்வளவுதான் இருக்க தவிர மிகப்பெரிய பொறுப்புகள் வந்து மீனவர்களுக்கு வந்து கொடுக்கல. அதனால கட்சியால நாங்க வந்து பெரிய வலுவா இருக்கிறோம் அப்படின்ற பொய்யெல்லாம் வந்து உடைச்சிட்டு மீனவ மக்களோட பலத்தாலதான் அவங்க இருக்காங்க, அவங்களோட பலத்தால இவங்க இல்லைன்றதை நாங்க வந்து நிச்சயமா வந்து அதை நிரூபிப்போம். சார், இப்ப நடைபெறக்கூடிய தேர்தலில் வந்து மீனவ சமுதாயத்தினுடைய வேட்பாளர்கள் எந்த கட்சியில அதிகமா புள்ளிடுறாங்க, எந்த அணியில இருக்காங்க? இப்ப வந்து பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு மீனவருக்கு கூட வாய்ப்பு கொடுக்கலன்றது நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரே ஒரு வேட்பாளர் வந்து வெற்றி பெற்றாரு, அவருக்கு கூட அந்த மீன்வளத்துறை அமைச்சர் பொறுப்பு கொடுக்காம அலட்சியப்படுத்தினாங்க இந்த சமூகத்தை. சரி, பாராளுமன்ற தேர்தலையாவது மீனவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஒருத்தர் கூட கொடுக்கல. ஆனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இன்னைக்கு தென் சென்னையில வந்து மரியாதைக்கு ஜெயவர்தன் அவர்களுக்கும் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்து நசரேத் பசிலியால் அண்ணன் அவர்களுக்கும் புதுச்சேரியில வந்து தமிழ்வேந்தன் அப்படின்றவர்களுக்கும் கொடுத்துருக்காங்க. நிச்சயமா கூட இடைத்தேர்தலில் கூட காங்கிரஸ் கொடுத்துருக்காங்க, காங்கிரஸ்க்கு வந்து ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தலில் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நிச்சயமா அந்த மீனவ பிரதிநிதிகள வந்து முன்னிறுத்தின அந்த கட்சிகளோட தலைமைகளுக்கு நாங்க வந்து நிச்சயமா நன்றியை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். மீனவ மக்களை பொறுத்த வரைக்கும் வாக்குகள் என்னும்போது நிச்சயமா மீனவ மக்களுக்கு யாரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ எந்த கட்சிகள் வந்து உரிய அங்கீகாரம் தருதோ அதை வந்து அந்தந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அது யாருக்கு ஓட்டு போடணும்னு நிச்சயமா முடிவு பண்ணியிருப்பாங்க. இது போன்ற சூழல் இனிமேல் பட்டு யாருக்கிட்டையும் கையேந்தக்கூடிய ஒரு சூழல் வந்து மீனவ மக்களுக்கு இருக்காது. இனிமேல் பட்டு எங்களோட கோரிக்கை இதுன்னு எந்த கட்சியை நோக்கி நாங்க போக வேண்டிய சூழல் இருக்காது. எங்களுக்கான தேவைகளை நாங்களே பூர்த்தி செய்ய முடியும். ஆட்சி அதிகாரத்துல மீனவ மக்களும் ஒரு பங்கேற்பாளர்களா நிச்சயமா 2026 கொண்டு போகிறது மட்டும்தான் எங்களோட இலக்கு. அதனால் தான் சட்டமன்ற தேர்தலில் இனிமேல் பட்டு எந்த கட்சியைக்கிட்டையும் எங்களோட கோரிக்கைகளை கொண்டு போக போறதில்லை. மீனவர்களுக்கு தேவையான திட்டங்கள்னு நாங்கள் அவங்கள கேட்க போறதில்ல. ஏன்னா ஆட்சி அதிகாரத்துல மீனவ மக்கள் வந்து பங்கேற்கக்கூடிய வகையில நெய்தல் மக்கள் கட்சி இருக்கும்ன்ற நம்பிக்கையில தான் நாங்கள் இலக்கா வச்சு நாங்கள் கொண்டு போக போறோம். மீன்பிடி தொழில், மீன் வியாபாரம், கடற்கரையை இனி மீனவ மக்களே பாதுகாப்பாங்க. எங்களுக்கு எந்த மாதிரியான திட்டங்கள் வேணும் அப்படின்ட்டு அந்த அதிகாரத்துல எங்களோட பங்களிப்பு நிச்சயமா இருக்கும்ன்றத ஒரு இலக்கா வச்சுதான் நாங்கள் செயல்படுறோம். பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு அரசியல் கட்சியாக அரசியலில் களம் கண்டாலும் கூட அது வன்னிய சமுதாய மக்களுக்கான ஒரு கட்சி அப்படின்ற ஒரு தோற்றம் பிம்பம் இன்னும் இருக்கிறது. வன்னிய சமுதாயத்திற்கான ஒரு ஒரு பெரிய பலமிக்க கட்சியாக அது காணப்படுகிறது. அதே மாதிரி மீனவர் சமுதாயத்துல ஒரு வலுவான கட்சியாக யாருமே உங்களால உருவெடுக்க முடியலையே, என்ன காரணம்? எங்களை அதான் அதிகாரம் பலமும் சரி பண பலமும் சரி அதிகமா இல்லாத ஒரு சமூகமா இருக்கோம். நாங்க வந்து மிக மிக பல்வேறு கட்சிகளாலையும் பல்வேறு கட்சிகள் கொண்டு வந்த திட்டங்களாலையும் மிக கடுமையா பாதிக்கப்பட்டு இனி எங்களால கடற்கரையில வாழவே முடியாது என்ற சூழல் உருவாகும் போது வேற வழியே இல்லாம சாமானிய மக்கள்லாம் ஒன்னு சேர்ந்துதான்
இந்த நெய்தல் மக்கள் கட்சி இந்த தொடங்குறதுக்கான காரணமே இதுதான். இது வந்து ஒரு இதுக்கு முன்னால இருக்கக்கூடிய கட்சிகள் மாதிரி நாங்க வந்து வாடையடி வாழையா நாங்க வந்து சம்பாதிக்கிறதுக்காகவும் நாங்க வந்து கட்சின்ற அதிகாரம் இருந்தாதான் வாழ முடியும் அப்படின்ற சூழல்லாம் கிடையாது. எங்களோட வாழ்வாதாரம்ன்றது கடலும் கடற்கரையை ஒட்டியும் எங்களோட வாழ்வாதாரம் இருக்கு. ஆனா இன்னைக்கு அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் எல்லாமே கடற்கரையில மீனவர்கள் வாழ முடியாது என்ற ஒரு சூழலை கொண்டு வந்துட்டு உங்களுக்காக தான் நாங்க ஆட்சி நடத்துறோம், உங்களுக்கு உங்ககிட்ட ஓட்டு வாங்கிக்கணும், உங்களுக்கு தேவையான திட்டங்களை போடுறோம்னு இனிமேல் எங்களை ஏமாத்த முடியாது. இனி கடல் கடற்கரையில மீன்பிடி தொழில் செஞ்சு நாங்க நிம்மதியா வாழனா அரசியல் அதிகாரத்துல எங்களோட பங்களிப்பு வந்து நிச்சயமா இருக்கும். ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு வாங்கி போட்டு யார் பின்னாலேயும் நாங்க போய் நின்னுகிட்டு யாருக்கிட்டையும் கோரிக்கை மலைய கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய கட்சியால நாங்க இருக்க மாட்டோம். இது வந்து யாருக்கும் மாற்று எல்லாம் கிடையாது. எங்க சமூகத்தையும் எங்க தொழிலையும் பாதுகாக்கணும்னா நாங்க அந்த அதிகாரத்தை நோக்கி நாங்க போக வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். அதனால அந்த அந்த நோக்கி எங்களோட பயணம் வந்து நிச்சயமா இருக்கும். நிலத்துல வந்து விவசாயிகள் எப்படியோ அப்படி மாதிரி கடல்ல மீனவர்கள் கடல் உழவர்கள் அப்படின்னு கூட சொல்லப்படுகிறது. இன்றைய இளைஞர்கள் மீனவ சமுதாய இளைஞர்கள் கடல் அந்த மீன்பிடி தொழிலை விரும்புகிறார்களா அல்லது வந்து துறை மாறி போகணும்னு நினைக்கிறாங்களா, என்ன மாதிரி இந்த சமுதாய இளைஞர்கள் யோசிச்சுட்டு இருக்காங்க? அதாவது நல்ல வருவாய் இருந்ததுன்னா எந்த தொழிலும் சிறந்த தொழில் தான். நாம வந்து எந்த தொழிலை செஞ்சாலும் அதுல வந்து நல்லபடியா வருவாய் ஈட்டணும், அதுல வந்து நம்ம நல்ல மேல வரணும் என்றதுதான். மீன்பிடி தொழில நேர்மையா செஞ்சு நேர்மையா இது பண்ணோம்னா நிச்சயமா நல்ல அதாவது நல்ல வருவாய் ஈட்டக்கூடிய தொழில் தான். ஆனா அரசு அரசு சார்பில் வரக்கூடிய திட்டங்களும் அரசு கொடுக்கக்கூடிய நெருக்கடிகளும் சாமானிய மக்களா இருக்கக்கூடிய மீனவ மக்கள் வந்து நீங்க நேர்மையா அந்த தொழிலை எங்களால செய்ய முடியல. மிகப்பெரிய அழுத்தத்தையும் மிகப்பெரிய நெருக்கடியும் கொடுத்துன்னு இருக்காங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா டீசல் விலையை மிக கடுமையா ஏத்திட்டு அந்நிய செலாவணியை வந்து கிட்டத்தட்ட 70,000 கோடி அந்நிய செலாவணி ஒரு ஆண்டுக்கு ஈட்டி தரக்கூடிய மக்கள் தமிழகத்துல மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6,500 கோடி அந்நிய செலாவணி ஈட்டி தரோம். ஆனா எங்களுக்கான டீசல்ல பாத்தீங்கன்னா ஒரு துளி பைசா கூட எங்களுக்கான இதை வந்து குறைக்கல. அதனால எங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்குறாங்க தான் நாங்க வந்து பாக்குறோம். இதுல இருந்து நாம மீளனா அதிகாரத்துக்கு நம்ம வந்து வரணும் அப்படின்றதுதான் எங்களோட நோக்கமா இருக்கு. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான அந்த மத்திய அரசு வழங்கக்கூடிய நிதியை வந்து திருப்பி அனுப்புவதும் அல்லது அந்த நிதியை வந்து வேறு துறைகளுக்கு மடைமாற்றுவதும் நடைபெறுகிறது. அது மாதிரி மீனவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய மானியமோ அல்லது அவர்களுக்கான உதவித்தொகைகளோ வேறு எங்காவது திசை திருப்பப்படுவதாக சந்தேகப்படுகிறது? கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா நேரடியா மீன்வளத்துறைக்கு மீன்வளத்துறை அமைச்சரா வந்து ஒரு பாரம்பரிய மீனவர் வந்து வராத காரணத்தினால இந்த திட்டத்துல எந்தெந்த திட்டங்களுக்கு எந்த மாதிரியான நிதிகளை வந்து தேவைப்படும் எதுக்கு கொடுக்கணும் என்ற பார்வை இல்லை. காலகாலமா உயிரை கொடுத்து கடல்ல மீன்பிடி தொழில் செய்யறவங்களுக்கு ஊக்குவிக்க வேண்டிய இந்த அரசு அதை விட்டுட்டு ஏற்கனவே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மக்களை மாற்று தொழிலா நீங்க வந்து மீன்களை வளர்க்கணும், மீன்களை வந்து வளர்க்கறதுக்கு தேவையான பண்ணைகளை உருவாக்குங்க அப்படின்ட்டு அதுக்கு கூடுதல் இதை வந்து கொடுக்குறாங்க. விவசாயத்தை நல்லா டெவலப் பண்றதுக்கும் விவசாயத்தை வளர்க்கறதுக்கும் வேளாண் துறை வந்து தேவையான நடவடிக்கைகளை எடுக்கணும். ஆனா அதை விட்டுட்டு விவசாயிகளுக்கு அந்த விவசாயத்தால எந்த பயனுமே இல்லைன்ற மாதிரியும் மீன் வளர்த்தா மட்டும்தான் நீங்க வாழ முடியுன்ற மாதிரி ஒரு சூழலை உருவாக்குறாங்க. அதே போல மீனவர்கள் வந்து மீன்பிடி தொழில அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன கட்டமைப்பு வேணும், அதை பத்தி எந்த அக்கறையும் இல்லாம தனியார்கிட்ட தாரை பார்க்கக்கூடிய வகையில வந்து அதுக்கான வேலைகளை பார்த்துட்டு ஒரு பக்கம் நெருக்கடியை மட்டும் நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து நம்மள வந்து கடற்கரையை விட்டும் கடலை விட்டும் அப்புறப்படுத்திட்டு தனியார் கையில கொடுக்கணும் என்ற நோக்கம் தான் மத்தியிலும் சரி மாநிலத்துல இருக்கிறவங்களுக்கும் சரி இருக்குது. அதனால கண்டிப்பா இதை காப்பாற்றணும்னா மீனவ மக்கள் வந்து ஒன்னு சேர்ந்துதான் ஆகணும் என்ற சூழல் வந்து எல்லா மீனவர்களுக்கும் இப்போ தெரியுது. இப்போ இல்ல ஒன்று சேர்ந்துதான் ஆகணும்ன்ற வார்த்தையை நீங்க பயன்படுத்துறத பார்த்தா இப்ப சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரையில் இருக்கக்கூடிய மீனவர்களிடையே ஒரு நெட்வொர்க் இருக்கா இல்லையா, உங்களுக்கு கூட ஒரு தொடர்புகள் இருக்கா இல்லையா? தொழில் ரீதியா எப்பவுமே அவங்கவுங்க அவங்களுக்கான வேலையை பார்ப்பாங்க. அப்ப நம்ம சேர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வாழ்வாதாரத்தை வந்து நம்மள வந்து நம்ம குடும்பத்தை காப்பாத்தணும்னா ஒவ்வொரு நாளும் கடலுக்கு போனாதான் நம்ம காப்பாற்ற முடியும் என்ற சூழல் இருக்கு. ஆனா அரசு கொடுக்கக்கூடிய நெருக்கடிகள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் வேற வேற நெருக்கடியில ஒவ்வொரு பகுதியிலுமே இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா கடல்ல டூரிசம் சுற்றுலா என்ற பேர்லயும் இந்த கடற்கரையில வந்து பாரம்பரியமா இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து டெவலப் பண்றேன்ற பேர்லயும் நம்மளை வாழ விடாம பண்றாங்க. அதே மாதிரி இப்போ நாகப்பட்டினத்துல இருந்து அங்க கன்னியாகுமரி வரைக்கும் பாத்தீங்கன்னா கடல்ல காற்றாலை வைக்க போறேன், கடல்ல அண்மை கடல்ல வந்து ஹைட்ரோ கார்பன் தோண்ட போறேன், இந்த மாதிரியான திட்டங்களை கொண்டு வந்துட்டு மிக மீனவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுக்குறாங்க. ஏற்கனவே அங்க இலங்கையில அந்த இடத்துல போய் நம்ம கச்சத்தீவு அருகே போய் மீன் பிடிக்கிறதுல இருக்கக்கூடிய சிரமங்களும் அதனால நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டுன்னு இருக்கோம். அந்த உரிமையை வாங்குறதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காம அந்த இடங்கள்ல காற்றாலைகளையே நாங்க அமைச்சிட்டு அந்த பகுதிகளில் மீனவ மக்கள் மீன் பிடி தொழிலே செய்ய முடியாதுன்ற ஒரு சூழலை உருவாக்குறாங்க. இப்ப கன்னியாகுமரியில பாத்தீங்கன்னாக்கா எண்ணெய் கிணறுகளை தோன்றதுக்கான ஒரு திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க.
அப்ப கடல்ல மீன்பிடி தொழில தவிர மீது எல்லா திட்டங்களையும் செயல்படுத்த போறன்றத சொல்லாம மத்திய மாநில அரசுகள் வந்து சொல்லுது. இதை வந்து நாம அப்படின்னு அவங்களை இப்படி எதிர்த்து அவங்களை இந்த கடற்கரையை விட்டு அப்புறப்படுத்துறதா நம்மளோட நோக்கமா இருக்கணும்னு ஒட்டுமொத்த தமிழக மீனவர்கள் நினைக்காம வேற என்ன பண்ணுவாங்க. ஒரு சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இந்த பழங்குடி மக்களுடைய பழக்க வழக்கங்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க. அது தொடர்ந்து சுற்றியுள்ள பகுதிகளுக்கு மற்றவர்கள் போகக்கூடாது அப்படின்ற தடைகள் இருக்கு. அந்தமான் பகுதிகளில் கூட இது இருக்கு. கடற்கரை பகுதியை ஒட்டி வாழக்கூடிய மீனவர்கள் சொல்லப்போனா பழங்குடி மக்களை சார்ந்தவர்கள் தான். கிட்டத்தட்ட அவர்களுக்கான தனித்த பழக்க வழக்கங்கள் இருக்கிறது, அவர்களுடைய தனித்தன்மைகள் இருக்கிறது. அதை பாதுகாக்க முடியவில்லை என்றாலும் இருப்பதை அழிப்பதற்கான முயற்சி ஏன் அரசு இதை செய்து நினைக்கிறீங்க? கண்டிப்பா அதுதான். அதாவது இன்னைக்கு ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா மணல் எடுத்தாங்க, அப்புறம் பாறைகளை உடைச்சாங்க, இயற்கை வளங்களை அழிச்சாங்க, இப்படி ஒண்ணு ஒண்ணையும் இன்னைக்கு நிலப்பகுதிகள் இருக்கிறத எல்லாத்தையும் முடிச்சு விட்டு இன்னைக்கு வேற வழியே இல்லாம கடல்னா ஒரு காலத்துல ஒரு மிகப்பெரிய அச்சம் மக்கள் மனசுல இருந்தது. அது கடல்ன்றது சுனாமின்னு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் இந்த பக்கம் வாழவே முடியாதுன்னு தலை தெரிவி ஓடினவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா எந்த சுனாமி வந்தாலும் எங்களோட வாழ்க்கைன்றது இங்கதான், எத்தனை வருஷத்துக்கு எத்தனை புயல் வந்தாலும் நாங்க இந்த இடத்துல தான் வாழ முடியும், எவ்வளவு பேர் இறந்தாலும் எங்களோட தொழில்ன்றது இந்த மீன்பிடி தொழில் தான் அப்படின்னு நாங்க தொடர்ந்து வாழ்ந்துன்னு இருக்கோம். அதனால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கடல் வளத்து மூலமா நம்ம அதிகப்படியா நிதிகளை வந்து ஈட்ட முடியும். இது வந்து தனியார்களுக்கு தாரை வாக்குறது மூலமா நம்மளோட வாழ்வதை வந்து வளப்படுத்திக்கலாம் சில அரசியல்வாதிகள் நினைக்கிறதுனால நமக்கு இது போன்ற ஒரு நெருக்கடிகள் வந்து வருது. மீனவர் சமுதாயத்திற்கான பிரச்சனைகளை முன்னெடுத்து போராடும் போது பாத்தீங்கன்னா மீனவர் இயக்கங்கள் தனித்தனியா போராடுறீங்க, ஏன் உங்களோட ஒரு ஒற்றுமை ஒருங்கிணைப்பு உருவாகும்? மிக அருமையான விஷயம், பல்வேறு விஷயங்கள்ல வந்து ஒருங்கிணைந்து நாங்க போராடி இருக்கோம். 2021 இந்திய மீன்வள சட்டம் ஒண்ணு கொண்டு வந்திருந்தாங்க, அந்த மீன்வள மசோதாவை எதிர்த்து இதே நொச்சிக்குப்பத்துல ஒட்டுமொத்த தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்கும் அழைப்பு கொடுத்திருந்து மெரினாவை வந்து முற்றுகையிட போற போராட்டம்ன்றதை வந்து அனௌன்ஸ் பண்ணிருந்தோம். மிக மிக வெற்றிகரமா அந்த போராட்டத்தை வந்து நடத்தணும். அதே போல பல நேரங்கள்ல வந்து CRZ அப்படின்னு சொல்லக்கூடிய கடற்கரை ஒழுங்குமுறை அறிவிப்பானை, கடற்கரை மண்டல மேலாண்மை திட்டம் பல்வேறு சமயங்கள்ல வந்து கொண்டு வந்தாங்க. அப்பெல்லாம் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் ஒரே நாளில் போராடின வரலாறுலாம் உண்டு. இந்த தொழில்ன்றது கடல்லையே நம்மளோட வாழ்க்கை இருக்குன்றதுனால ஒவ்வொரு நாளும் அவங்களை கடற்கரையில கொண்டு வந்து அவங்களை போராட்டத்தை நம்ம நடத்த முடியாது. ஆனா எங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மீனவர்கள் வந்து ஒருங்கிணைஞ்சு போராட எந்த தடையும் இல்லை. இந்த சான்றிதழ்களை பெறுவதில் நிறைய சிக்கல்கள் இருப்பதாக மாணவர்கள் குறிப்பிடுறாங்க, மீனவ சமுதாய மாணவர்கள். அந்த சான்றிதழை வழங்குவதில் கூட என்ன தயக்கம் இருக்கக்கூடும் அரசிற்கு, என்னதான் பிரச்சனை, அவங்க என்ன காரணம், எதுக்காக அதை தடை செய்யறாங்க? மீனவர்களை பொறுத்த வரைக்கும் இப்ப MBC தான் இருக்கும், இந்த MBC எந்த பயனும் இல்லைன்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த சான்றிதழ்ன்றது ஒரு சாதாரண விஷயம், இந்த சான்றிதழை கொடுக்கறதுக்கும் கடற்கரையில இருக்கக்கூடிய மக்களோட வாழ்வாதாரமும் அவங்களோட சூழலையும் புரிஞ்சுக்கின்னு அரசு அவங்களுக்கு தேவையான வசதிகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும், அதை எளிமைப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கணுமே தவிர அதை ஒவ்வொன்றத்தையும் நாங்க வந்து இனிமேல் ஆன்லைன்ல நீங்க எடுத்துக்கலாம், ஆன்லைன்லயே நீங்க இதெல்லாம் பண்ணலாம், ஆனா ஆன்லைன்ல போகணும்னா உங்களுக்கு இதெல்லாம் இருக்கணும் அப்படின்ற ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்க. அது ஒரு சிலர்கிட்ட அதெல்லாம் இருக்கும், உடனடியா கொடுத்து ஆவணங்களை கொடுத்து நிச்சயமா தேவையான ஆவணங்களை வாங்க முடியும். ஆனா மீனவ மக்கள் கிட்ட வந்து அது ஒரு ஒரு ஆவணங்களை இருந்து பாதுகாக்குன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. அவங்களோட குடியிருப்புகள்ல புயல்லையும் சரி மடையிலையும் சரி அவங்க குடியிருப்புகள்ல வாழ்றதே மிக மோசமான ஒரு சூழல்ல வாழ்ந்துன்னு இருக்கும்போது தேவையான ஆவணங்களை வந்து பாதுகாப்பா வைக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் இப்ப இருக்கக்கூடிய தலைமுறை கிட்டதான் இருக்கு. ஆனா இதுக்கு முன்னால இருந்த முன்னோர்கள் கிட்ட வந்து இதெல்லாம் ரொம்ப குறைவா இருந்ததுனால நிறைய நம்ம சிரமப்பட்டோம். அரசோட கவனத்துக்கு பல முறை சொல்லியிருக்கோம், ஆனா இதையெல்லாம் நம்ம வாங்கறதுக்கு உண்மையிலே சிரமப்படுறதுன்றது வந்து மாற்று கருத்தே இல்லை. அதே போல மீன்வளத்துறையில மீனவர்களோட நலனுக்காக தான் மீன்வளத்துறைன்னு சொல்றாங்க. ஆனா மீனவர்களுக்கான 18 ஆனவொடனே அந்த மீனவர்களை வந்து அரசு கொடுக்கக்கூடிய திட்டங்கள்ல வந்து பயனாளியா சேர்க்கறதுக்கு கூட உண்மையான மீனவரை சேர்க்கறதுக்கே அங்க தடை இருக்குன்னும் போது நம்ம இதெல்லாம் போய் யாருகிட்ட கேட்கறதுன்னு அந்த விஷயத்தையும் கேள்விப்படாது. மீனவர் நல வாரியத்தில் மீனவர் அல்லாதவர்கள் உறுப்பினர்களாக சேர்க்கப்படுகிறார்கள் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. அதுக்கு ஒரு கருத்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க மீன் வியாபாரம் செய்யறாங்க, வேற சமுதாயத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் மீன் வியாபாரம் செய்யறாங்க, அதனால நாங்க வாரியத்துக்குள்ளார இணைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார்கள். அதை வந்து மீனவ சமுதாய மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா, அது சரியான விஷயம் பாக்குறீங்களா, எப்படி பாக்குறீங்க? மீனவர் நல வாரியத்துல சேர்க்கறதுல வந்து தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. அதாவது மற்ற விஷயங்கள்ல வந்து பண்ணக்கூடாதுன்னு பாக்குறோம். அதாவது நேரடியா மீன்வளத்துறை மூலமா இருக்கக்கூடிய மீனவர் கூட்டுறவு சங்கத்துல உறுப்பினர் வந்து நேரடி மீனவரை தான் இருக்கணும்ன்றது, அதாவது பாரம்பரிய மீனவரை தான் இருக்கணும். தொழில் மீனவர்னா தொழில் ரீதியான மீனவர் குறிப்பிட்டு தான் அவங்களை கொடுக்கணும். ஆனா அப்படி இல்லாம அதெல்லாம் முடியாது. நாங்க தொழில் செய்யறவங்க அது மீன் வியாபாரமா இருக்கட்டும், மீன் அதை சார்பு தொழில இருக்கக்கூடிய எல்லாரையும் ஒரே பார்வை பாக்குறோம் அப்படின்ட்டு அரசு சொல்லுது.
ஆனா அதெல்லாம் வந்து அவங்களோட ஓட்டுகளுக்காக பண்ணக்கூடிய விஷயமா தான் பாக்குறோம். இது இதால மீனவரோட வாழ்வாதாரம் வந்து எந்த வகையிலும் மேம்படாது. பாரம்பரிய மீனவருக்கு அப்படின்னு ஒரு துறையை கொண்டு வந்துட்டு பாரம்பரிய மீனவரோட நலன் தான் அதுல கவனமா இருக்கணுமே தவிர, தொழில் இந்த தொழில்ல லாபம் இருந்தா இவங்க தொழில் செய்வாங்க, இதுல இதுல வந்து லாபம் இல்லைன்னா வேற ஒரு தொழிலுக்கு போவாங்க. ஆனா பாரம்பரிய மீனவர்ன்றது லாபம் இருக்கு லாபம் இல்ல இல்ல, தொழில் வந்து எங்களோட வாழ்வாதாரம்ன்றது இதுதான். அதனால எத்தனை நாள் நாங்க நஷ்டமா இருந்தாலும் சரி ஒரு நாள் லாபத்தை ஈட்டுவோன்ற நம்பிக்கையோட நம்ம இந்த தொழில இருப்போம். அதனால அவங்கள மட்டும்தான் இந்த நேரடி பாரம்பரிய மீனவர் மட்டும்தான் இந்த மீன்வளத்துறையில வந்து உறுப்பினரா சேர்க்கணும். மீன்வளத்துறைக்கு அமைச்சரா வந்து மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவரை கொண்டு வாங்கன்னு திரும்பி திரும்பி வலியுறுத்துறீங்க. அப்படி மீனவ சமுதாயத்தை சார்ந்தவர் வந்தா என்ன பண்ணிருவான்னு நினைக்கிறீங்க நீங்க? அது அதிகாரத்துல வந்து ஒரு சரியான அதிகாரத்துல அந்த மீன்வளத்துறை அமைச்சர் இல்லைன்னா அதால எந்த பயனும் இல்லை. அதனாலதான் நம்ம நாங்க திருப்பி திருப்பி சொல்றோம், ஒரே ஒரு பிரதிநிதி வந்து அந்த ஒரு பிரதிநிதி வந்து அமைச்சர் பதவி கொடுத்தாலும் மீனவர்களுக்கு எந்த பயனும் இல்லை. நமக்கான அதாவது 34 சட்டமன்றத்தினருடைய பிரச்சனையை நன்கு உணர்ந்த ஒருத்தர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது ஏற்றுக்கிறா கூட முதல்வர் கிட்ட சொல்லி உண்மையான நமக்கான பலன்களை வாங்கி தரக்கூடியவரை அவர் இருக்கணும். அவரு முதல்வரை பார்த்து அச்சப்படுற சூழல்ல இருந்துட்டு முதல்வர் கிட்ட பேசுறதுக்கே தயங்குறவரா ஒரு அமைச்சரோ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறதால எந்த பயனும் இல்லைன்றதுதான் எங்களோட கருத்து. அதனாலதான் நெய்தல் மக்கள் கட்சி வந்து நேரடியா அந்த மக்கள் மீனவ மக்களையே வேட்பாளர் ஆக்கி அவங்கள கொண்டு போகும்போது ஒரு அதிகாரம் மிக்கவங்களா அதுல இருப்பாங்கன்னு நாங்க வந்து நிச்சயமா எந்த ஒரு கட்சி கட்டுப்பாடு ஒரு கட்சியோட அழுத்தம் இருக்கும், அதுக்கும் மேல பல்வேறு சீனியர் மந்திரிகள் இருப்பாங்க, இப்படி நிறைய நெருக்கடிகள்ல போயிட்டு நம்ம சார்ந்த ஒரு சமுதாயத்துக்கு சார்ந்த துறை கூட இருக்கலாம், அதுக்கு நீ செய்ய வேண்டிய வேலையே அவங்க கிட்ட கேட்டு செய்யணும்ன்ற ஒரு சூழல் தான் இருக்கு. அதெல்லாம் உடைக்கணும்ன்றதுதான் எங்களோட நோக்கம். மாற்றுத்திறனாளி மீனவர்களுக்கு அந்த மீன்பிடி தடைக்காலத்திற்கான உதவித்தொகை நிறுத்தப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி சொல்றாங்க. அவர்களுக்கு வந்து இந்த மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை வழங்கப்படுவதை காரணம் கட்டி இதை நிறுத்தி இருக்கிறதா சொல்லி போராட்டங்களை ஏஜி ஆபீஸ் முன்னாடி பண்ணாங்க. அப்ப நீங்களாம் எங்க போறீங்க, ஏன் அவங்களுக்கு எல்லாம் நீங்க சப்போர்ட் பண்ண மாட்டீங்க? அதாவது மீன்வளத்துறையில வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாது அப்படின்றதுக்கு மீனவர் கூட்டுறவு சங்கம்னு ஒன்னு இருக்கும் ஒவ்வொரு ஊருக்குள்ளயும். நேரடியா அந்த கூட்டுறவு சங்கத்துல ஒரு தலைவர்னு ஒருத்தர் இருப்பாங்க, நேரடியா அவங்க கிட்டதான் அவங்க வந்து யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட மூலமா தான் எனக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க இல்ல. ஆளுங்கட்சி இப்போ வட சென்னை எல்லாம் பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி யார் வராங்களோ அதை சார்ந்தவங்க கூட்டுறது தலைவராகவும் இது வந்து நேரடியா உண்மையில அந்த மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவங்க வர வேண்டிய இந்த பொறுப்புக்கு கூட கட்சி சார்பில் எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ அவங்கதான் பிரதிநிதியா போக ஒரு சூழல் இருக்கு. அவங்களுக்கு காசு கொடுத்தாதான் இந்த அரசோட திட்டங்களை கொடுக்க முடியும் என்ற ஒரு மிக மோசமான சூழல் இருக்கு. இங்க தென் சென்னையெல்லாம் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆனா இங்கேயும் அது போன்ற சூழல்களை வந்து உருவாக்கிக்கின்னு இருக்காங்க. ஆனா பல்வேறு நேரங்கள்ல அதை தடுத்துக்கின்னு இருக்கோம். இப்ப நாம இருக்கிறது நொச்சிக்குப்பம், கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் வந்து மீனவர் கூட்டுறவு சங்க தேர்தலே இங்க நடக்கல. ஏன்னா நேரடி கட்சி யாரும் வரக்கூடாது, யார் வேணாலும் எங்க ஊர்ல போட்டி போட்டு தாராளமா அவங்க கூட்டுறவு சங்க உறுப்பினரா வரலாம் அப்படின்னு அதுக்கான முயற்சிகளை எடுத்தோம். 2 தடவையும் தேர்தல் நாளைக்கு நடக்க போகுது அப்படின்னு காலையில தேர்தல் வந்து ரத்து என்ற செய்தி வந்து ஒரு 10 ஆண்டுகளா நம்ம இப்படி இருக்கோம். யார் பண்ற அரசு அரசு பண்ணுது அது மாதிரி அந்த ஆட்சி எந்த கட்சி ஆளுங்கட்சியா இருக்காங்களோ அவங்க வந்து அவங்க பிரதிநிதியா வர முடியும்னா அந்த தேர்தலையே நிறுத்துறோம். அதனால ஒட்டுமொத்த மக்கள் நலன் கேட்டாலும் எங்களுக்கு கவலை இல்லை, ஆனா என்னோட பிரதிநிதி அங்க வரணும்ன்ற ஒரு மோசமான சூழல் இருக்கும்போது இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளோட நலன்லாம் வந்து பாதிக்கப்படுதுன்றது உண்மையான விஷயம். அவங்க மாற்றுத்திறனாளிகளை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த திட்டங்கள் வந்து அவங்க மாற்றுத்திறனாளி மீனவர்கள் ஏன்னா அவங்க அவங்களுக்கு வந்து அந்த இதிலே காசு வாங்கினாலும் இந்த மாதிரியான தொழில் செய்யும்போது கொடுக்கலாம்னு அரசு சொல்லியிருக்குன்னா கண்டிப்பா கொடுக்கணும்ன்றது மாற்று கருத்து கிடையாது. எங்களோட கவனத்துக்கு வந்தா நிச்சயமா நாங்க வந்து அவங்களுக்காக நாங்க குரல் கொடுக்க தயாரா இருக்கோம். இது ஒவ்வொரு ஊர் சம்பந்தப்பட்டு இருக்குன்றனால நேரம் அந்த கூட்டுறவு சங்க தலைவரை பார்ப்பாங்க, இல்லைன்னா நேரடியா ஏடியை பார்ப்பாங்க. இதெல்லாம் தாண்டி மீனவர் சங்கங்களை தேடி வந்தா நிச்சயமா வந்து கண்டிப்பா உதவி செய்வோம். தென் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மீனவ கிராமத்தில் ஒரு சாதாரண மீன்பிடி தொழிலை செஞ்சு ஒரு நாளைக்கு 500-1000 சம்பாதிக்கக்கூடிய ஒரு மீனவருக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது அப்படின்னா அதை வந்து அவர் எப்படி வெளிப்படுத்தி தன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும்? இல்ல நிச்சயமா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலங்களால நான் அதாவது வெளி உலகம் தெரிஞ்சு ஒரு 30 ஆண்டுகளா பொது வாழ்க்கையில இருக்கக்கூடிய நம்மளாலேயே வந்து சமாளிக்க முடியலன்னா அந்த சாமானிய மக்கள் வந்து அவங்களோட பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வருதுன்ற சாதாரண விஷயம் இல்லை. என்ன தீர்வு நெய்தல் மக்கள்கிட்ட? அதாவது அது அந்த மாதிரி ஒரு சாதாரண விஷயம் இல்ல. நாங்க ஒரு அமைப்பு வச்சிருந்தோம்னா அதுல உறுப்பினரா இருக்கிறவங்களோட நலன் எங்களுக்கு முதல்ல தெரியும், இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கிராமத்துல வந்து ஏதாவது மிகப்பெரிய பாதிப்புனா ஓடி போயிட்டு அந்த பாதிப்புகளுக்கு குரல் கொடுக்கறது இப்படியான விஷயங்களை தான் இருப்போம். ஆனா நெய்தல் மக்கள் கட்சின்னும் போது தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மீனவர் கிராமத்திலையும் இருக்க போறாங்க.
அந்த மீனவர் கிராமத்துல இருக்கக்கூடிய பிரதிநிதி தான் இந்த அமைப்போட ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு பிரதிநிதியா வரப்போறாரு. அதனால எந்த பிரச்சனையா இருந்தாலும் இனி உடனுக்குடன் அங்க இருக்கக்கூடிய உள்ளூர்ல இருக்கக்கூடிய பிரதிநிதி கிட்ட சொன்னாலே தானா எங்களோட கவனத்துக்கு வரும். உடனடியா அதுக்கான பிரச்சனைகளை வந்து தீர்க்கறதுக்கு எங்களால செய்ய முடியும். ஒரு சங்கமா வச்சு எங்களால எதெல்லாம் செய்ய முடியல அப்படின்றத முடிவு செஞ்சுதான் இன்னைக்கு வேற வழி இல்லாம நம்ம வந்து ஒரு அரசியல் இயக்கத்தை நோக்கி நம்ம ஓடுறோம். ஒட்டுமொத்த மீனவர் அமைப்புகளும் ஒண்ணு சேர்ந்துட்டு அது மூலம் நேரடி நமக்கு அதிகாரம் நம்ம கிட்ட வரும்போது இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் போகிறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு ரொம்ப சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இப்ப நான் எங்களோட இலக்குன்றது மீனவர்களை வந்து பழங்குடியினர் பட்டியல சேர்க்கணும் என்றதுதான். இவன் ஒவ்வொரு கட்சிகள்லயும் நம்ம கெஞ்சி கெஞ்சி பாத்துட்டோம். சட்டமன்றத்துல ஒரு தீர்மானத்தை போட கூட எந்த முதல்வருக்கும் ஒரு தைரியம் இல்ல. கடற்கரையில நம்ம வாழக்கூடிய இடங்கள்ல பாரம்பரியமா வசிக்கக்கூடிய இடங்கள்ல வாழக்கூடிய அந்த மீனவர்களுக்கு அவங்க வசிக்கக்கூடிய இடங்களுக்கு பட்டா வழங்கப்படும் அப்படின்ட்டு தமிழக முதல்வர் நினைச்சாருன்னா சட்டமன்றத்துல ஒரே ஒரு சிறப்பு தீர்மானத்தை ஏற்றனா ஒரே நாள்ல எல்லாருக்கும் வந்து பட்டா வழங்கக்கூடிய அதிகாரம் இருக்கன்னா இருக்கு. ஆனா கொடுக்க கூடாதுன்னு வந்து ஒரு முதல்வரா வந்து உட்கார்ந்து இருக்கிறவங்களால நம்ம கேட்டு பயனில்லை. இதையெல்லாம் நம்ம வாங்கக்கூடிய அந்த அதிகாரத்தை நம்ம போறோம். அந்த யாரு ஆளுங்கட்சியா இருந்தாலும் அந்த ஆளுங்கட்சியில ஒரு பங்கேற்பாளரா ஒரு நமக்கான அரசியல் பங்களிப்பு இருக்கக்கூடியவங்களா நம்ம வந்து நிச்சயமா இருப்போம்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அப்ப மீனவர்களை பழங்குடியினர் பட்டியல சேர்க்கறதுக்கான நேரடி விஷயத்தையும் நம்ம வந்து ஜெயிக்க முடியும். காலகாலமா நம்ம வாழக்கூடிய மீனவர்கள் வசிக்கக்கூடிய இந்த கடற்கரையில நம்ம நிரந்தரமா வாழ்றதுக்கு தேவையான பட்டாவையும் நம்ம வந்து வாங்க முடியும்ன்ற நம்பிக்கை இருக்கு. இந்த பழங்குடியினர் பட்டியல மீனவர்களை சேர்த்தாலே கல்வி வேலை வாய்ப்பு எங்களுக்கான அரசியல் பிரதிநிதித்துவம் இது எல்லாத்துக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதனால நெய்தல் மக்கள் கட்சி வந்து நிச்சயம் இது வந்து 2026 சாதிக்கும்ன்றதை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். ஒரு இறுதி கேள்வியாக இந்த விஷயத்தை நான் முன்வைக்கிறேன் சார். இப்ப தென் சென்னை மீனவ கிராமங்கள்ல கூட்டுறவு சங்க தேர்தலை நடத்துவதற்கே இயலவில்லை அப்படின்னு சொல்றீங்க. இப்ப ஒரு கண்ணு மாடி இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை தீர்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்க மற்ற பிரச்சனைகளை கவனம் செலுத்த முடியும். இந்த தேர்தலை நடத்துவதற்கான நடவடிக்கையை நெய்தல் மக்கள் கட்சி என்ன எடுக்க போறீங்க? என்ன மாதிரி இருக்கு நெய்தல் மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்பதான் ஜனவரி மாசம் தான் நாங்க தொடங்கி இருக்கோம். சங்கங்களா வச்சு எங்களால எதையெல்லாம் சாதிக்க முடியல. ஒரு காலத்துல சங்கம் வந்து ஒரு கோரிக்கையை வச்சுதுன்னா ஆளுங்கட்சியா இருக்கிறவரோ முதல்வரா இருக்கிறவரோ அதுக்கு மரியாதை கொடுத்து அந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கைனா நிச்சயமா அதுக்கு செவி சாச்சு அதை செஞ்சு கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர்கள் வந்து எதை பத்தியும் கவலைப்படல. எந்த மக்களோட உண்மையான கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்கணுமோ இல்ல போராட்டங்கள் நடத்தீங்கன்னா காது கொடுத்து ஐயோ போராடுறாங்களே இப்ப என்னன்னு கேட்கணும் கூட கவலைப்படாம நீ எத்தனை நாள் போராடினாலும் போராடிக்க எனக்கு கவலை இல்லைன்ற ஒரு போக்குல இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. இவங்க கிட்ட கேட்டு நம்ம வந்து எதுவுமே பயன்பட முடியாது. அதனால அரசியல் மட்டும்தான் ஒரு சரியான தீர்வா இருக்கும். அதனால இனி உங்களுக்கு வாக்களிச்சு நீங்க வந்து ஆள்றவரா போனாதானே எங்களுக்கு பிரச்சனை. இனிமேல் பட்ட அந்த பிரச்சனை இருக்காது. எங்கள் வாக்கு இனி எங்களுக்கே வாக்காளர்களா இருக்கக்கூடிய நாங்க வந்து வேட்பாளரா போக போறோம். அது மூலம் என்ன எங்களோட பிரதிநிதிகள் வந்து கடலோரத்தை வந்து நிச்சயமா அதிகப்படியான பிரதிநிதிகள் வந்து கடற்கரையிலிருந்து கோட்டைக்கு போகக்கூடிய ஒரு சூழலை வந்து நாங்க ஏற்படுத்துறோம். இது வந்து கடற்கரையில மீனவ மக்கள் கிட்ட இது ரொம்ப எளிமையாகவும் சாத்தியமான ஒண்ணுன்றத 2026 தேர்தல் வந்து நிச்சயமா அதை உறுதிப்படுத்துன்றதையும் நாங்க தெரிவிச்சுக்கிறோம். இந்த நேர்காணலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மீனவ சமுதாய மக்களாகட்டும் மீனவ சமுதாய இளைஞர்களாகட்டும் அவர்களுக்கு நீங்கள் முன்வைக்கக்கூடிய கருத்து என்னவாக இருக்கு? அவங்களை பொறுத்து நானும் ஒரு இளமையில வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கும் பல்வேறு ஆசை பாசங்கள்லாம் உண்டு. என் சமுதாயத்துல நானும் மற்றவங்கள மாதிரி தான் நான் என் குடும்பம் என் குழந்தைன்ட்டு என்னால இருந்திருக்க முடியும். ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு நிச்சயமா என்னாலையும் மற்ற ஒரு சராசரி மனசுல என்னோட வாழ்க்கையை நடத்தி இருக்க முடியும். ஆனா என்னோட வாழ்க்கையில நான் வந்து என் கூட வாழக்கூடிய மக்கள் படக்கூடிய அவசைகளையும் பிரச்சனைகளையும் அதுக்கெல்லாம் குரல் கொடுக்கறதுக்கு ஒரு சரியான ஆட்கள் இல்லை என்றத ஒரு பார்வையில வச்சுதான் தென்னிந்திய மீனவர் நல சங்கம்ன்ற ஒரு சங்கத்தை வந்து ஒரு 20 தொடங்கி நம்ம நடத்தியிருக்கோம். ஒரு 30 வந்து பொது வாழ்க்கையில இருந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த மக்களுக்கு எது எது தேவையோ தேவையான நேரங்கள்ல மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி அரசோட கவனத்துக்கு கொண்டு போயிருக்கோம். ஆனா இப்ப வந்து ஆட்சி அதிகாரம் வந்து ரொம்ப முக்கியம்ன்றது நம்மளுக்கு புரியுது. அதிகாரத்தை வந்து நம்ம அடையிறது ஈஸியான்னு கேட்டா வாக்காளர்கள் நம்ம வாக்கு சக்தின்றது மீனவர்கள் கிட்ட இருக்கு. மீனவர்கள் வந்து ஒரு சிறுபான்மையிலும் வெளியில ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. 12% வாக்குகள் வந்து எங்ககிட்ட இருக்குன்றத ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு தேர்தலா வந்து இருக்கும். அதனால இளைஞர்களா இருக்கட்டும் மீனவ மகளிர்களா இருக்கட்டும் நிச்சயமா தைரியமா 2026 சட்டமன்ற தேர்தல்ல நெய்தல் மக்கள் கட்சிக்கு நீங்க கொடுக்க போற இந்த ஒத்துழைப்பும் ஆக்கமும் ரொம்ப சீக்கிரம் வந்து மீனவர்களை வந்து பழங்குடியினர் பட்டியல சேர்க்கறதும் கடலும் கடற்கரையிலையும் நிரந்தரமா நம்ம வாழக்கூடிய வாழ முடியும் என்றதை உறுதிப்படுத்தக்கூடிய தேர்தலா அது இருக்கும். அதுக்கு நெய்தல் மக்கள் கட்சி ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனை பண்ணும் அப்படின்னு நாங்க நம்புறோம். நாங்க
மிக்க நன்றி சார். மிகுந்த பணி சுமைகளுக்கு நடுவில் இந்த நேர்காணலுக்கு நேரம் ஒதுக்கி தந்ததற்காக நன்றி தெரிவிக்கிறோம். நன்றி சார். ஜெயஹிந்த். வணக்கம்.